கொஞ்சம் பொறுத்துரு, உன் வாழை ஒட்டா நறுக்க போறாரு அமித்ஷா. அதான் அவர்கள் இந்த ஆபாச ராசா இருக்காருல்ல திமுகவுல, அவர் வந்து ஏதாவது அப்பப்ப வந்து சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லிட்டே இருப்பாரு. என்ன உள்ள போக போறோம், நீ நமக்கு வாழ்க்கையே இல்லை, அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சுது. நிரந்தரமா கொண்டு உள்ள வைக்க போறாங்க. வருமான வரித்துறை ஏற்கனவே வந்து அவங்க ஒருக்கும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு ஒருக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கு. அவதூறா மக்களை பேசினாலும் அந்த வழக்கு ஒரு பக்கம் இருக்கு. தன்னுடைய தொகுதிக்குள்ளேயும் போக முடியாது, இனி சென்னை தன்னுடைய வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா அங்க உடல் காரிக்கார் எல்லாரும் துப்ப ஆரம்பிச்சிருவாங்கிற ஒரு பயம் வந்துருச்சு போல் இருக்கு. அவர் சொல்றாரு, திமுக தலைவர் வந்து பாஜகவுடைய வாழை வந்து ஒட்டா நறுக்கிட்டு வரோம், பாத்துக்கோங்க. அப்புறக்கே கூலி குறிப்பு முந்தாள் வந்து மேடையில் அப்படி பேசினாரு, வாழை ஒட்டா நறுக்கிறார் தான் வீரி நிறுத்தம் வீரமன்னு பேச வேண்டிதானே. முதல்ல அவருடைய கட்சிக்காரங்களையே தெளிவுபடுத்த முடியல திமுகவுல. முந்தாள் பாவம் அழுகாத உரைய வந்து ஒப்பாரி வச்சுட்டு போறாரு. நாம சொல்லலை, இதை அவர் போட்டதெல்லாம் வலைதளங்களில் பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல சினிமா தட்டில் எடுத்து போட்டா 100 நாள் ஓடும் போல் இருக்கு, அப்படி பேசியிருக்கிறாரு அவரு. மேடையில உக்காந்துட்டு ஒரு நபர் என்ன சிரிக்கிறக்கே பிறந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஆள் என்னன்னா காலில் செருப்பு மாட்டிட்டு சொல்றாரு. அப்ப உங்களுடைய சமூக நீதி எல்லாம் வந்து வெளியே வேறங்கி போயிருச்சோ, ஊர் சுத்த போயிருச்சோ, இருக்கலாம். யாருக்கு தெரிய, இந்த லட்சணத்துல இருந்து இவர் வந்து பாஜகவால் வந்து ஒட்டா வந்து ஸ்டாலின் வந்து நறுக்கி போடுவாராமா. முதல் ஓவாலே சுண்ட ஒட்ட பிடிச்சி எடுத்து கம்ப்ளீட்டா நறுக்கி சுண்ணாம்பு தடவை போறாங்க ராசா, அது உனக்கு தெரியுமா? அமித்ஷா கையில வந்து எத்தனை ரிப்போர்ட் போயிருக்குங்கிறது தெரியுமா? வாழ்க்கையிலே நீ வெளியே வரவே முடியாது. ஏன்னா நீ உனக்கு உனக்கும் இனி சுதந்திரமா உலாவுறதுக்கு வந்து எந்த சம்பந்தமே இல்லை. 1, 2, 3 நாள் களி களியும் திங்கணும், கம்பியும் என்னன்னு அங்க திகார் ஜெயில எப்படி இருக்கும், லெட்டின் பக்கத்துல தான் உட்காந்து திங்க வேண்டியிருக்கும், அதுக்கு பக்கத்துல தான் உட்காந்து பேள வேண்டியிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நரக வேதனை நீ வந்து அனுபவிக்க போற, அதனால இதான் உளறிக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு இதெல்லாம் சாதாரணம் தானே, நீதான் ரெண்டுமே ஒண்ணுங்கிறாள் தானையா, அதுக்குள்ளோட உட்காந்து அதுக்குள்ளோட உட்காந்து திம்ப, யாருக்கு தெரியும்? ஆனா இதெல்லாம் அனுபவிக்க போறேன்னு நினைச்சு வருத்தத்துல பேசுறியா இல்ல ஆனந்தத்துல இதெல்லாம் பேசுறியாங்கிற தெரியல. அதனால ஓ வாழை வந்து ஒட்டம் அறுக்க போறாங்க, ஜாக்கிரதையா வாழை சுருட்டி வச்சுக்க, ரொம்ப எல்லாம் பேசாத. நன்றி உறவுகளே.